எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 26. புல்தரை அருகில் சென்று பார்த்தனர். அது சாயிராதான் அலங்கோலமாக கிடந்தாள். ஐயோ மக்களே, என்னாச்சு என பதறினாள் பானு. அவளால் பேச முடியவில்லை. கண்கள் மேல் சொருகி நின்றது. கை கால் இழுத்து கொண்டே இருந்தது. ஜன்னி என்று ரபீசா சொன்னாள். ஈராளன் ஆட்களை கூப்பிட ஓடினான். குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அவள் மேலிருந்த மண்ணையும் தொளியையும் கழுவி கள்ளியில் கிடந்த துணியை எடுத்து ரபீசாவும் பானுவும் மாற்றினர். அவர் கால் வழியாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. எந்த பாவி இதை செய்தான்னு தெரியலையே. மோந்தி நேரத்துக்கு ஒத்தையில வராதேன்னு சொன்னா கேட்கலையே. அல்லா, எல்லாத்தையும் இந்த பாவத்துக்கு மேல வச்சிட்டியே என கதறினாள். ரபீசாவுக்கு யாரை சமாதானப்படுத்துவது என்று தெரியவில்லை. தைரியசாலியான பானுவே கதறும் போது என்ன செய்வது? வேறு யாராவது பக்கத்தில் ஒளிந்திருப்பார்களோ? எத்தனை பேருன்னு தெரியலையே. விளங்காத பயலுக கூடி போயிட்டானுங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் மனதுக்குள் எண்ணம் தோன்ற சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, பானு கரையாதல்லா, ஏற்கனவே இந்த பெண்ணு ஓர்மை இல்லாம இருக்கா. யாரு எத்தனை பேருன்னு தெரியல. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நீ சத்தம் போட்டு கரையாதல்லா என பானுவை சமாதானம் செய்தாள். சங்கரன் விலையில் 2 டார்ச் லைட் வெளிச்சம் தெரிஞ்சது. யார் என்று தெரியாமல் ரபீசா பானுவின் கையை பிடித்தாள். பானுவிற்கும் சற்று நடுக்கம்தான். இருந்தாலும் டார்ச் லைட்டை கால் பக்கம் அடித்து கல்லை தேடி கையில் எடுத்து கொண்டாள். அக்கா, தாத்தா என கூப்பிடும் ஈராளன் சத்தம் கேட்டு கீழே போட்டாள். டார்ச் லைட்டுகள் கள்ளி மரத்திற்கு பக்கத்தில் வந்தன. இங்கே வாருங்கோ என ரபீசா கூப்பிட்டாள். மாதவன், நாராயணன், கண்ணன், சுஜி, சுஷீலாவும் வந்திருந்தனர். தரையில் கிடந்த சாயிராவை பார்த்துவிட்டு சுஷீலா, ஓர்மை இருக்கா என கேட்டாள். இல்லை என்றாள் ரபீசா. தூக்கு என்றனர். எல்லோருமாக சேர்ந்து தூக்கினர். ரபீசாவும் சுஜியும் முன்னையும் பின்னையுமாக டார்ச் லைட் அடிக்க தூக்கி உப்பா கடைக்கு கொண்டு வந்தனர். பாத்தும்மா, அல்லா, எங்க புள்ள என்னாச்சு, நல்லா தானே போனா என கதறினாள். உப்பா, என்னாச்சு மக்களே, என்னாச்சு என பானுவை கேட்டார். எனக்கு தெரியல வாப்பா என்றாள் பானு. சஜிமோள், இன்னும் குளிக்க போவாண்டான்னு பறஞ்சு கேட்டில்ல. தெய்வமே, என் சாயிராதனுக்கு எந்த பற்றி என கேட்டு அழுதாள். கூட சேர்ந்து அப்பவும் அழுதான். சாயிராவுக்கு மீண்டும் கை கால்கள் வெட்டியது. ஜன்னி வந்தது. வண்டி பிடித்தார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். கொஞ்சம் பேர் வண்டியில் சென்றனர். ஈராளனும் நாராயணனும் கண்ணனுமாக ஒரு கம்பையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் ரப்பர் தோட்டம் வழியாக சென்றார்கள். யாரையும் காணவில்லை. மீண்டும் யாரையோ குறிவைத்து தேடினார்கள். சாயிராவுக்கு மருத்துவமனையில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டது. நர்ஸ் பானுவின் காதில் எதையோ சொன்னாள். என்று தலையாட்டினாள். ரபீசா என்னவென்று கேட்டாள். அவளிடம் சொன்னாள். எல்லோரையும் வெளியே போக சொல்லிவிட்டு கால் வழியே வடிந்த ரத்தத்தை துடைத்தாள் நர்ஸ். அதற்கு பானு துணியை மாற்றி உதவி செய்தாள். மருத்துவமனையில் அறைக்கு வெளியே மாதவன், இனி யாரும் பொத்த குளத்துக்கு குளிக்க போகாதீங்க என சுசிலாவை பார்த்து கூறினான். இந்த செய்தியை காற்று தீ போல சாலபுரம் முழுவதும் பரவியது. ராத்திரி கடைசி பஸ்ஸில் மீரான் வந்து இறங்கினான். கடைக்கு முன்னால் காத்திருந்த ஈராளன், எனக்கு தங்கச்சி என்னல செய்த என கேட்கவும் கால் மடக்கி மடிக்குழியில் மிதித்து விட்டான். எதிர்பார்க்காத மீரான் அல்லோ என ஒரு சத்தத்தோடு கீழே விழுந்தான். தரையில் கிடந்து புரண்டான். ஈராளன் இரண்டாவது மிதி மிதித்தான். சாலையில் பார்த்து நின்றவர்கள் பிடித்து விலக்கிவிட்டார்கள். செத்து போயிருவான், நீ போபலா, யார் என்ன செய்ததுன்னு தெரியாம செய்யக்கூடாது என்றார்கள். இவன்தான், இவனை நான் உயிரோட விடமாட்டேன் என்றவாறு கடைக்குள் சென்றான். மீரான் மடிக்குழியில் பட்ட மிதியோடு மயங்கிவிட்டான். யாரோ முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட்டார்கள். அப்படியே பக்கத்து கடை திண்ணையில் சாய்ந்தான். உப்பா மருத்துவமனையில் வராண்டாவில் அமர்ந்து முகத்தை பொத்தியவாறு அழுது கொண்டிருந்தார். பானுவும் ரபீசா தாத்தாவும் சுஜியும் இருக்க மற்றவர்கள் வீட்டிற்கு சென்றனர். சாயிராவுக்கு ஞாபகம் வரும்போது எல்லாம் ஏதோ முணங்க மட்டும் செய்ததோடு கண்களை முழித்தவாறு பார்த்தாள். பானு, யாரு, உனக்கு என்ன ஆச்சு, யாரு உன்னை இப்படி செஞ்சா என கேட்டபோது கைகளை உயர்த்தி ஏதோ சொன்னாலை தவிர பேசவில்லை. பிரம்மை பிடித்தவள் போல இருந்தாள். பானுவும் சஜியும் சாயிராவை கட்டி பிடித்து அழுதார்கள். சுஜிக்கு பார்க்க பரிதாபமாக இருந்தது. உப்பா நெஞ்சை பிடித்து கொண்டு தண்ணீர் கேட்டவாறு சரிந்தார். பானு ஓடிப்போய் வாப்பா வாப்பா என கூப்பிட்டு உப்பாவை பிடித்து நிறுத்தினாள். அந்த காட்சி கண்ணிருப்போரை கதிகலங்க வைத்துவிடும். ஒரு பக்கம் தங்கையின் ஆற்றாத நிலை, அது கண்டு தடுமாறும் வாப்பாவின் மனவேதனை. இதில் யாரை தழுவது, யாரை தவிர்ப்பது என்று தெரியாமல் பெண்கள் தவித்தனர். குடும்பத்தின் தலைவனே சாயும் போது பின் துணைகள் யாரை தழுவி நிற்கும்? இந்த ஆற்றாத துயர் எந்த நிலையிலும் யாருக்கும் வரக்கூடாது. தரணியிலே
வாப்பாவை பெஞ்சில் படுக்க வைத்த பானு அவரது நெஞ்சை தடவி கொடுத்தாள். மனம் என்பது வலிக்கும் போது அது இதயத்தை தானே தாக்குகிறது. மன அழுத்தம் வரும்போது எல்லாம் இதயம் தானே பலவீனமடைகிறது. அதே போல்தான் உப்பாவும் இதயம் வலிக்க, எனக்கு மக்களே இப்படியெல்லாம் வளர்த்தே, படைச்சோம் இல்லாம போயிட்டானே, எனக்கு கிடைச்ச பருக்கத்து எல்லாம் நாசமாயி போனதே, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், என்னை இப்படி பண்ணிட்ட வீரப்பா, நீமா இந்த கொடுமையை தடுக்காம போன, கேசவ நாயர் அன்னைக்கே சொன்னாரே நானும் ஒத்தையில போவாதேன்னு சொன்னனே என சொல்லி குமுறி குமுறி அழுதார். அந்த சத்தத்தில் மருத்துவமனை மரண வீடாகி போனது. ஆற்றாது அழுத கண்ணீரென்றோ அத்தனையும் தேய்க்கும் என்பது உலக நியதி. ஆனால் இவர்கள் அழும் கண்ணீர் யாரை போய் தாக்கும் என்பது உலகத்திற்கே புரியாமல் போனதுதான் யதார்த்தம். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 26 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 27 கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.